எல்லோருக்கும் வணக்கம். பௌத்தி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், அதாவது நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி, ஆன்மை பற்றி வீடியோ போடல, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக கேட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், எனக்கும் டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஆன்மை பற்றி வீடியோ போடுங்க. ஸோ இப்போ ஆன்மை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒரு இது, ஆன்மை ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லேக்ஸ் கணக்கில் பீப்புள், நிறைய பேர் லேக்ஸ் கணக்கில் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். ஸோ அதாவது எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக், இவ்வளோ ஏஞ்சல்ஸ், எக்கச்சக்கமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஏஞ்சல்ஸ்லேயே வந்து மைக்கேல் ஏஞ்சல்ஸ் அந்த எல்லாம் எக்கச்சக்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் தெரப்பியை யூஸ் பண்ணுறவங்க கூட ஆன்மீக தெரப்பியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஸோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நடந்த ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, ஒருவர் வந்து எனக்கு கால் பண்ணார், இஸ் அ பிளைண்ட் மேன், அவர் வந்து பார்வையற்ற ஒருவர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என்னென்னா நான் ஏஞ்சலை பார்த்தேன்பா அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டேன், அதை நான் பார்த்தேன், அவர் கண்ணுக்கு அவர் தெரிஞ்சுதான் ஏஞ்சல். ஸோ அவர் அவன் நேரில் பார்த்தேன், என் வாழ்க்கை நான் அனுபவிச்சு, என் லைஃப் மாறிடுச்சு, நீ டோட்டலாக மாறி போயிடுச்சு இப்போ அப்படின்னு சந்தோஷத்தோடு தன்னை வெளிப்படுத்தினாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஆன்மீக ஏஞ்சலில் இருக்கக்கூடிய இன்னொன்று ஒன்று கொடுக்க போகிறேன். இது என்னென்னா, இது ஒரு ஹையஸ்ட் ரிச்சுவல். ஏன்னா இப்போ மெட்டீரியல் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து ஆஸ்மி யோ விஷ், உங்கள் விருப்பம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்குறதே உங்கள் விருப்பம். அந்த விருப்பம் வந்து ஜஸ்ட் லைக் உங்களுடைய அழகான உங்களுடைய ஆன்மாவோட உங்கள் சோலோட நீங்கள் டெடிக்கேட் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்கள் விஷஸ் எதுவோ அதை வெளிப்படுத்தும். அது என்னென்னா, இந்த ஆன்மீஞ்சில் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சிம்பிள் இது எப்படி பண்ணணும், ஸோ ரிச்சுவல்ஸ் அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக வந்து என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ அதில் போய் டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அது என்னென்னா, அந்த இமேஜை இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளை இந்த ஷேப்பில் நீங்கள் வரையணும். எப்படின்னா, போன தடவை நான் உங்களுக்கு ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பேன், அதாவது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு பாட்டை உடச்சி அதில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஏஞ்சல் இன்வோக் பண்ணுறது. இது ஏஞ்சல் இன்வோக் பண்ணுறது இல்லை, ஏஞ்சல் கிட்டேருந்து நீங்கள் உங்களுடைய விஷஸ் சொன்ன உடனே நமக்கு வர்றது. இப்போ நமக்கு நிறைய மெட்டீரியலில் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். மணி அண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி, எனக்கு வந்து பணம் வேணும், பணம் சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது, மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்கும்போது நமக்கு அதோடைய விருப்பத்தை கொண்டு வந்து தர்றதுக்குரிய ஒரு சிம்பிள்ஸ் இது. ஸோ ஆன் வந்து இது மூலிமா தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலி இது இந்த யந்திரம் அப்படின்னா, இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே அதோடு நீங்கள் இணைஞ்சிடலாம், அதோடு ட்ராவல் பண்ணிடலாம். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இதை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அந்த இடம் இருக்கும் உங்களுக்கு, அந்த இடத்துல இந்த ஷேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த ஷேப்பில் ஒரு வுட்டு அழகான நல்ல வுட்டாக ஓரளவு வாங்கி கட் பண்ணி, அந்த வுட்டில் இதே ஷேப்பில் அழகாக பிளாக் கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணி அப்புறம் உங்கள் கலர்ஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா பிளாக் கலரில் கொடுக்கும்போது அந்த சிம்பிள் நல்லா தெரியும். அதை கொடுத்துட்டு சுற்றி கலர்ஃபுல்லாக ஆன் ஏஞ்சல் 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 போட்டு டிவைன் ஆர்டர் அப்படின்னு ஃபுல்லாக நீங்கள் போட்டுடணும். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல உங்களுடைய சைடில் ஒரு ஓரத்தில் உங்களுடைய நேம் மட்டும் இருந்தால் போதும். இதை எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இதை டெய்லி ரிச்சுவல்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மணி எங்கெங்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுதோ, மணி உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ, அந்த இடத்துல என்ன பண்ணணும், பார்வையாளர்கள் எந்த இடத்துல வராங்களோ, ஒரு பீப்புள் வராங்கள்ல வந்து பார்க்கும்போது, ஒரு பார்ப்பாங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடியோ உங்கள் அதாவது மக்கள் வர்ற இடத்துல பார்க்குற மாதிரி அந்த இடத்துல அதை வச்சுடணும். அதை வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒரு அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது யாரெல்லாம் உங்ககிட்ட வராங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது கூட ஒன்று நீங்கள் வைக்கணும். என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு பைரட் ஸ்டோன் அது உள்ள நீங்கள் சுருக்கு பை மாதிரி போட்டு அதை நீங்கள் பக்கத்தில் வச்சிடணும். ஸோ அது என்ன எங்கும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கோ அப்படின்னு, ஆனால் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு பைரட் ஸ்டோன் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இது வந்து அதோடைய ரிச்சுவல்ஸ், நீங்கள் வைக்கிற ரிச்சுவல்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு ஒரிஜினல் பைரட் வாங்குங்க, கொஞ்சம் பெருசாக வாங்குங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அது சீட்டிங் தான் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல இல்லை ஒரிஜினல் கிடையாது, அது வேறு மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதில் ஒரிஜினல் பைரட் ஸ்டோன் எங்கே விற்குமோ அங்கே நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஆன்லைனில் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் மேக்ஸிமம் ஒரிஜினல், ஏன்னா வர்றது எல்லாமே டூப்ளிகேட் தான் மேக்ஸிமம். அது எல்லாம் சைனாலேருந்து மேக்ஸிமம் வர்றது எல்லாமே டூப்ளிகேட், நிறைய இடத்துல மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் ஒரிஜினல் பீஸ் வாங்கி அது உள்ளே போட்டு வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம வந்து இதுதான் வந்து பிஸ்னஸ் பீப்புள் இடத்துல நீங்கள் வைக்கணும். இதை வைக்கும் பொழுது ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. வந்த உடனே அந்த சிம்பிளை நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் 1 மினிட் பார்க்கணும். பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணணுமோ, ஒர்க் எது பண்ணணுமோ அதை என்ன பண்ணோம், கண்ணை சிமிட்டாமல் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மார்னிங் அண்ட் நைட் எப்படி ஒன்றா இருக்கட்டும். இது வந்து ஜென்ரல், இது மார்னிங்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போதோ உங்கள் இடத்துல பண்ணும்போது பண்ணக்கூடிய வேலை. மேக்ஸிமம் மணி அதிகமாக வரணும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அந்த மணி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை செய்யணும். அதை பார்த்துக்கிட்டு என்ன இன்றைக்கி பண்ணால் பணம் வருமோ அதை மட்டும் ஜஸ்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே நீங்கள் மன ஆழத்தில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கிட்ட சொல்லணும். நீங்கள் சொல்ல வேணும்னு ஃபீல் வேணும், அப்படி நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்சர்வ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன நடக்கணுமோ அது தானாகவே அந்த வேலை கண்டிப்பாக அப்படியே கனெக்ட் ஆகி முடிஞ்சிடும், அது உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இதையே நைட் என்ன பண்ணணும்னா, நைட்டு 2:00 இந்த ரிச்சுவல்ஸை நீங்கள் செய்யணும். இது வீட்டு உங்களுடைய ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் இதை. ப்ளஸ் இது வந்து வீட்டில் வுட்டில், அதாவது வுட்டில் தான் நீங்கள் வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வுட்டில் ஒரு கட்டையில் அழகாக ரெடி பண்ணி உங்களுடைய வீட்டில் ஈஸ்ட் ஃபேஸ் எந்த பக்கம் இருக்குமோ அந்த இடத்துல இதை மாட்டிடணும். ஓகேங்களா, மாட்டிட்டு வச்சிடணும். மாட்டி வச்சுட்டு நைட்டு 2:00 அதை எடுத்து வந்து வச்சு ரிச்சுவல்ஸ் பண்ணணும். எப்படி ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வைக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு பைரட் ஸ்டோன், பக்கத்தில் ஒரு ஒயிட்டில் தொங்க விட்டுறணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப அது தொங்க விட்டுணும். அதை எப்பப்பெல்லாம் எடுக்குங்களோ அது ரெண்டுத்தையும் ஒன்றா தான் எடுக்கணும். பைரட் ஸ்டோனை எடுத்து கையில் வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால், அந்த சூக்க பையில் இருந்தால் போதும், அதை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வி ஷேப்பில் நார்மலாக பண்ணுவீங்களா, அதே மாதிரி வி ஷேப்பை பார்க்கணும். ஒரு கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும், ஆன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து பார்த்து பார்த்துட்டு அப்படியே பார்த்து முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பார்க்கணும். பார்த்து முடிச்சிட்ட பிறகு அந்த சிம்பிளை நல்லா ஒத்து கவனித்து உங்களுடைய கண்களை சிமிட்டாமல் பார்த்து ஆன் ஆன் அது டிவைன் ஆர்டர் ஆன் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பொறுத்த 500 times போதும். சொல்லி முடித்த பிறகு என்ன உங்களுடைய விஷஸ் என்னவோ அந்த விஷஸை நீங்கள், எனக்கு இந்த பணம் வரணும், எனக்கு இது மணி எனக்கு இந்த வரணும், இது என்னென்னா உங்களுக்கு லக்கு சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், அதிகமாக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிள் வந்து மணி பிஸ்னஸ் இந்த மாதிரி இடத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கட்டையில் நீங்கள் ரெடி பண்ணாத ரொம்ப நல்லது. ஸோ வேறு இதுலேயும் ரெடி பண்ணாதீங்க, இரும்புலையோ அது இரும்புகிட்ட இந்த சிம்பிள்ஸ் எதுவும் படக்கூடாது. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்பெல், ஒரு விச், அதாவது என்னென்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாயமான ஒரு விஷயம், ரொம்ப நமக்கு தெரியாத ஒன்று, ஒரு உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை பண்ணும்பொழுது என்னன்னா, ஆன் ஏஞ்சல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க காலக்கட்டத்தில் மணி ரிலேட்டடாக ரொம்ப கஷ்டப்படுறோம், மணின்னு. ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ ஆன் ஏஞ்சல் உங்களுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷனை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிளில் மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் 100%, அண்ட் பிஸ்னஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் 100%. நமக்கு வந்து இது வேணும் அது வேணும் நம்ம கேட்குறோம். இந்த சிம்பிள்ஸில் நைட்டு உட்காந்து ஆன் வான் எனக்கு வேணும், இது என்ன வேணுமோ விஷஸை கடைசியாக சொல்லிவிட்டு விட்டிங்கன்னா போதும், டிவைன் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணும்போது டிவைன் ஆர்டர். ஸோ ஆன் வேஞ்சில் மட்டும் இந்த நேமை மட்டும் மறந்துடாதீங்க, அது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலி ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ ஒரிஜினல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, அந்த ஸ்டோன் நீங்கள் 2 இடத்துல வச்சுருக்கணும், வீட்டில் வச்சுருப்பீங்க ஒன்று ஆக்சுவலி. ஸோ வந்து வீட்டில் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வச்சுருந்தா அதை நீங்கள் இதில் இந்த இதில் மாட்டி வச்சுருங்க தனியாக, எடுக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அதை எந்த நேரத்தில் பண்ணலாம், இந்த சிம்பிள் எந்த நேரத்தில் பண்ணலாம்னு ஒன்றும் கிடையாது, அது உங்களோட விருப்பம் சார்ந்தது. பட் இது என்ன பண்ணும்போது இதை நீங்கள் பிளிங்க் பண்ணாமல் பார்த்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பண்ண என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். ஒரு 2-3 days உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து முக்கியமாக இது என்னென்னா, இது ஒரு ஹையஸ்ட்டான ஒரு ஸ்பெல் ஆக்சுவலி. என்னென்னா அது ஸ்பெல் உண்மையாகவே, இது வந்து நீங்கள் பண்ண என்னென்னா அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
உங்களை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ண விருப்பம் இருக்கோ, மணி ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை வந்து நம்ம முகத்துலையும் நம்முடைய மனசுலையும் ஏற்படுத்தும். இந்த சிம்பிள் என்ன பண்ணணும்னா, மனக்கண்ணிலே நீங்கள் வந்து சிம்பிளை வரையக்கூடிய திறமையை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா, மனக்கண்ணிலே அதை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, மணி மேனிஃபெஸ்டேஷன் ப்ளஸ் நடக்கும். ஸோ நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் அந்த ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஏஞ்சல் வந்து இது எப்படி பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகுது. இது மனசா, அது பண்ணுதா, அது மாதிரி நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன் நானே. ஸோ எல்லாத்தையும் தாண்டின ஒரு செயல் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் இந்த பதிவு போடுறேன். ஸோ நீங்களாக போய் கலெக்ட் பண்ணி நீங்களாக வந்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ ஸ்டோன் இல்லாமல் பண்ணலாம் அதுவும் ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்டோன் எதுக்கு அப்படின்னா, எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் இன்வோக் பண்ணுறதுக்கு பைரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் எஸ்பெஷலி ஆன் ஏஞ்சலை யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து தெரப்பி யூஸ் பண்ணுவோம், ஏஞ்சல் தெரப்பி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஏஞ்சல் தெரப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளஸ் இந்த ஆன் ஏஞ்சல் தெரப்பியும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி நைட் உங்களை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே வந்து அபரிவிதமான அந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு காந்த புலன் அதிகமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த சிம்பிள்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ அது இதுக்குள்ளவே நீங்கள் பயணம், இதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அந்த அதுக்குள்ளே அது உங்களை அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். இட்ஸ் அ ஹையஸ்ட் ஸ்பெல். இதை வந்து ரொம்ப அட்ராக்ஷன், வசியம் சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புலையும் மனசில் எல்லாத்துலேயும். ஸோ ஹையஸ்ட்டான பாசிட்டிவாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு. அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன், மணி நிறைய பேருக்கு ரொம்ப தேவைப்படுறது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன் வேஞ்சல் உங்கள் கூடவே இருக்கும் எப்போவுமே. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். ரீசன் என்னென்னா, ஆன் வேஞ்சல் யாராருக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் வேஞ்சல் என்னென்ன பண்ணியிருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயமாக பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு, நிறையா பெரிய விஷயம்லாம் பண்ண மாட்டுது. யூ கேன் ஜஸ்ட் பிலீவ், நீங்கள் நம்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ப்ளஸ் அது கூட வந்து என்னென்னா, இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுக்குள்ளே அபரிவிதமான அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, வரீங்க, எங்கிட்ட அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இதுக்குள்ளே அந்த அட்ராக்ஷன், இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் உள்ளே போட்டுட்டு மனசுக்குள்ளவே ஆன் ஏஞ்சல் ஜஸ்ட் கூப்பிட்டு வரதை பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அட்ராக்டிவ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. அதான் இந்த சிம்பிளை உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் போடணும். மனக்கண்ணிலே போட்டுட்டு ஜஸ்ட் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா போதும், அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் ஜஸ்ட் மிராக்கிள் நிறைய நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நான் சொல்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை இட். ஆன் வேஞ்சல் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ வெரி மச். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.